பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலுவின் வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. இதேபோன்று திருவண்ணாமலையில் ஏவ வேலுவுக்கு சொந்தமான கல்லூரி உள்ளிட்ட இடங்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தமிழரசன் இணைந்துள்ளார். தமிழரசன், வணக்கம். இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம். மேகா, வணக்கம். தமிழகத்தினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சரான ஏவாவேலுக்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று காலையிலிருந்து அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அமைச்சர் ஏவாவேலு வீட்டிலும் அவருக்கு தொடர்புடைய அலுவலகங்கள், கல்லூரிகள், வீடுகள் மற்றும் திருவண்ணாமலையில் உள்ள அவரது அருணை பொறியியல் கல்லூரியிலும் அதிகாரி முதலில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தின் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருப்பவர் ஏவாவேலு தமிழகம் முழுவதும் இவருக்கு சொந்தமான இடங்களில் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கல்வி நிறுவனங்கள், கட்டுமான நிறுவனங்கள், அதற்கு தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனையானது தற்போது நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அமைச்சர் ஏவாவேலு தொடர்புடைய நிறுவனங்களில் வரி ஏய்ப்பு செய்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து சென்னையில் டிநகர், கீழ்ப்பாக்கம், மவுண்ட் ரோடு, வேப்பேரி, அண்ணாநகர் உள்ளிட்ட இடங்களில், திருவண்ணாமலையில் அருணை பொறியியல் கல்லூரி மற்றும் அறக்கலை உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் கடந்த 2021 அமைச்சர் ஏவாவேலுவின் வீடுகளிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய போது பல்வேறு முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். அந்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் மீண்டும் இந்த சோதனை நடைபெறுவதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. மேலும் அமைச்சர் ஏவாவேலுக்கு தொடர்புடைய நிறுவனங்கள் மற்றும் அவர் சகோதரர், மகன், மகள் உள்ளிட்டவர்களுக்கு தொடர்புடைய நிறுவனங்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள், நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்களுக்கு சொந்தமான 40 அலுவலகங்களில் இந்த சோதனையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கட்டுமான நிறுவனங்களில் பிரபலமாக இருக்கக்கூடிய காசா கிராண்ட் உள்ளிட்ட நிறுவனங்களிலும் இந்த சோதனை தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் சோதனை நடைபெறும் இடங்களில் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை போலீசார் பாதுகாப்புக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 40 மேற்பட்ட கார்களில் புறப்பட்ட வருமானத்துறை அதிகாரிகள் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அமைச்சர் ஏவாவேலுக்கு சொந்தமான இடங்களில் தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த சோதனையில் முழு விவரங்கள் அடுத்தடுத்து தெரிய வரும் என கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கட்டுமான நிறுவனங்களான அப்பாசாமி மற்றும் காசா கிராண்ட் உள்ளிட்ட இந்த இடங்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருவது காலையிலிருந்து ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம்.